ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர்சி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புது புது அர்த்தங்கள் சீரியலுக்கான அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு டின்னர்லாம் முடிஞ்ச டைமில் வந்து ஒரு டான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹரி வந்து தனியாக போய் நின்று ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்போ ஆடியன்ஸில் இருக்கிற மேடி மற்ற எல்லாருமே சேர்ந்து போய் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. எல்லோரும் சேர்ந்து 90s சாங்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை லக்ஷ்மி வந்து டான்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. டான்ஸ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் சரி ஓகே எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அவங்க நாலு பேரும் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது வந்து என்னாச்சுன்னா, அவர் வந்து இந்த போதை வந்து இறங்கவே இல்லை ஹரிக்கு. உடனே அதில் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து என்னையெல்லாம் பற்றி கவலைப்பட யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி வளருவாங்க. உடனே பவி யோசிப்பாங்க, இவர் என்ன போதையில் உண்மையெல்லாம் வளரிடுவார் போல் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ குழந்தை வேறு வீட்டில் இருக்குது, என்ன பண்ணுறது, எனக்கு டைம் ஆகிட்டே இருக்குது, இவர் வண்டி ஓட்ட முடியாது, இவர் என்ன இப்படி இருக்கார் பவி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ பேர மேலே தான் அக்கறை இருக்குது, என் மேலெலாம் அக்கறை இல்லைன்னு அப்போ நாலாம் யாரோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா அந்த போதையிலேயே. உடனே பவி யோசிப்பாங்க, என்ன சார் என்ன உண்மையெல்லாம் வளரிடுவார் போடையே அப்படின்னு சொன்னோன்னா, மேடி தனியாக பவியை கூப்பிட்டு ஐடியா கொடுப்பாங்க. இந்த டைமில் வந்து அவங்க ரெண்டு பேர் தனியாக வர்றது தான் நல்லது, நான் உன்னை பைக்கில் கூட்டிகிட்டு போய்ட்றேன் வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பவிக்கிட்ட வந்து அதுக்கடுத்து லக்ஷ்மி பேசுகிறாங்க, நான் வந்து மேடி கூட பைக்கில் போயிடுறேன், நீ வந்து கொஞ்சம் கேப் அமர்த்தி வந்து சாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு பத்திரமா அப்படி சொன்ன உடனே பவி சொல்லுவாங்க, ஐயையோ நான் எப்படி அதை சமாளிப்பேன், இவரை சந்தோஷ் என்ன திட்டுவான், லேட்டாச்சுன்னா நான் வீட்டுக்கு போய் நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன், நான் ஒரு கேப் இப்போவே புக் பண்ணி தரேன், நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பவி சொல்கிறேன், நான் எப்படி இவரை கூட்டிகிட்டு வர்றது, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவர் கேட்பார், எங்களுக்கு அப்படி தான் தோணுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேடியும் சொல்லுவாங்க. புக் பண்ணிட்டாங்க பவி. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, மேடி கூட வந்து அவங்க பைக்கில் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா என்னாகுது, இவங்க ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, மேடி சொல்லுவாங்க, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் மேடம் அவர் கேட்குறாரு, நாங்கள் அதனால தான் அப்படி சொல்கிறோம். இப்போ கேப் வேற திடீர்னு திரும்பி பார்ப்பாங்க, அவங்க ஹரி வந்து இருக்க மாட்டார். உடனே லக்ஷ்மி ரொம்ப பயந்துட்டாங்க, ஐயோ இந்த மனுஷன் எங்கே போய் தொலைஞ்சாருனா, எங்கே போய் தேடுவேன் நடராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி தேடுவாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே தேடிட்டு இருப்பாங்க. அங்கே தனியாக பார்த்தா ஒரு லைட்டை பார்த்து நின்று பேசிகிட்டு இருப்பார், நீயும் தனியாக நிற்கிற, நானும் தனியாக நிற்கிறேன், நம்ம ரெண்டு சிங்கிள்ஸுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போது லக்ஷ்மி வந்து நல்லா திட்டி விட்டுருவாங்க, என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள், இதோ இப்போ கேப் வந்துடும், வாங்க வீட்டுக்கு போகணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே நின்று அப்படிம்பாங்க. நான் என் கஷ்டத்தை புலம்பிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேடம் நான் என் கஷ்டத்தை புலம்பிகிட்ருக்கேன் மேடம் அப்படின்றாங்க. உடனே கேப் வந்துருமா, வந்தவுடனே காரில் ஏற சொல்லுவாங்க. அவங்களால நான் மாட்டேன், நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க, வீட்டுக்கு போகணும் சார், டைம் ஆகிட்டு, நான் பாப்பா வேற பார்க்கணும், உட்காருங்க அப்படின்றாங்க. கால் இல்லாதவனுக்கு தான் கால் டாக்ஸி, நானாம் சிங்கம், நான் நடந்தே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உடனே கேபும் என்ன சொல்லுவாங்க, குடிக்கிறவங்களெல்லாம் நான் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் நிற்காமல் போயிடுவார். ஐயோ இவர் என்ன இப்படி போகிறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே நடக்கிறாங்க. ஒரு ஐஸ்கிரீம் வண்டி நிற்கும் ரோட்டில், அங்கே போனோன்னா ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. என்ன ஃப்ளேவர் சார் வேணும் அப்படின்றாங்க. ஸ்ட்ராபெரி இருக்கா அப்படின்றாங்க. இன்னும் போதை இறங்கவே இல்லை அவங்களுக்கு. ஸ்ட்ராபெரி இல்லை சார் எங்கிட்டேன்னு அவர் ஐஸ்கிரீம் காரர் சொன்னோடனே, சரி ஓகே இப்போ சாக்லேட் ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க சொல்லி அவங்க முன்னாடி போயிடுவாங்க. மேடம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து அவங்க கையில் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் த்ரூ பண்ணி நடந்து போயிட்டே இருக்கும்போது போலீஸ் வந்து மறிச்சிருவாங்க. என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹரி. போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது, நான் என்னென்ன குடிச்சிருக்கேன்னு என்னை நீங்கள் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு நாட்டின் குடிமகனாக நான் குடிச்சிட்டு நான் பாட்டுக்கே நடந்து போயிட்டுருக்கேன், பைக்கில் போனாலோ காரில் போனால் ட்ரைவ் பண்ணிட்டு போனாலும் தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் பாட்டுக்கே நடந்து தானே போயிட்டுருக்கேன், நீங்கள் என்ன கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும் போது லக்ஷ்மியும் அடுத்து ஏதோ பதில் சொல்கிறாங்க. இல்லை அவர் நாங்கள் ஒரு எங்கே போயிட்டு வரீங்க மேடம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்கிட்ட பேசுனா என்கிட்ட மட்டும் பேசுங்க, என்னோடய மிஸ்ஸிஸ்ட்டு எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்டவுடனே லக்ஷ்மிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், என்ன இப்படி பேசுகிறாருன்னு யோசிக்கிறாங்க. நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வரோம் சார், அங்கே ஜூஸில் வந்து லிக்கரை கலந்துட்டாங்க, அதனால தான் அவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நாங்கள் ஒரு கேப் நான் புக் பண்ணணும் சார், நாங்கள் புக் பண்ண கேப் போயிடுச்சு, நான் திரும்ப நான் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ ஒரு கார் வரும், சரி நாங்களே ஏற்றி விடுறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க மேடம், அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே பார்த்து அனுப்பி விட்டுருவார். பார்க்க இவ்வளோ டீசெண்டாக இருக்கீங்க, இப்படியாக இருப்பீங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக வைக்கிறாங்க. காரில் போகும்போது அப்படி ஃபுல்லாக ஏதோ பாட்டு பாடிட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. லக்ஷ்மி திரும்பி ஒரு முறைச்ச உடனே வாயை அப்படி மூடிட்டு ஸ்டாப் பண்ணிப்பாங்க. திரும்பி அவங்க திரும்பி வேற எங்கேயோ பார்த்தோன்னே திரும்ப பாட ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அம்மா அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி வந்து ஹரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. சரி ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் அப்சாம் போய் படுத்து தூங்குங்க, இதோ சாவி இங்கே வச்சுருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காது கேட்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் கேட்குது மேடம் அப்படின்றாங்க. ஓகே நான் சாவியை வச்சுருக்கேன், பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பார்ப்பாங்க. எனக்கு நீ ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம். ஆமாம் இப்படி தானே விட்டுட்டு பாதியிலே போயிடுவீங்க? அன்றைக்கி இப்படி தான் உங்கள் பையன் கூப்பிட்ட உடனே பாதியில் விட்டுட்டு போயிட்டீங்க. அவன் வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு கூப்பிட்டான் நான் போனேன், நீங்கள் வேறு என்ன நினச்சிங்க? இப்போ நீங்கள் எதுவும் என்ன தப்பாக நினச்சிங்களா, தப்பான எண்ணத்தில் இருந்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. தப்பான எண்ணத்துலலாம் இல்லை மேடம், சரியோ தப்போ எல்லாமே வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான். என் பக்கம் நின்று பாருங்கள், நான் பண்ணது சரின்னு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப முறைப்பாங்க. நீங்கள் ரொம்ப தப்பாக என்ன பழகிருக்கீங்க, நான் அப்படி நினைக்கவே இல்லை சார். நீங்கள் இவனை படுத்தாதீங்க, நீங்கள் பேசாமல் தூங்குங்க, நான் கிளம்பணும், பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆமாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு பையன் இல்லை, ஒரு பெரிய பையன் ஒரு சின்ன பையன் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். எனக்கு தான் என் கூட தான் யாருமே இல்லை, நான் தான் ஒண்டிக்கட்டை, தனியாக இருக்கேன், அனாதை மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் புலம்பிகிட்டே இருப்பார். ஐயோ சார் படுத்தாதீங்க சார், விடுங்க சார், நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி போகிறது தானே மேடம் பழக்கம் அப்படின்றாங்க. நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க, இப்போ நீங்கள் தான் இப்போ தப்பான நேரத்தில் அப்போ எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்காங்க திரும்பி நின்று கோவமாக. ஆமாம் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணேன், அந்த கடவுளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க மேடம் அப்படின்னு ரூம்குள்ளே போவாங்க. எங்கேயும் போயிடாதீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே உள்ளே போகிறாங்க. ஒரு கவர் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க, இதை பிரித்து பாருங்கள் அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஹரி கொடுத்துடுறாரு. கவரை ஓப்பன் பண்ணால் அவங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும், லக்ஷ்மியோட சின்ன வயசு ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோ, கல்யாண டைமில் கொடுத்த ஃபோட்டோ மாதிரி. இதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் லக்ஷ்மிக்கு, இந்த ஃபோட்டோ எப்படி இவர்கிட்ட இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ஹரி சொல்வார், எங்கள் அம்மா வந்து எனக்காக பார்த்த பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே அப்படி பேசுவாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.